வணக்கம் நம்ம இப்போது என்ன பார்க்க போகிறோம்னா ஏழாம் வகுப்பு பாடப்புத்தகத்தில் இயல் இரண்டு வாழ்விக்கும் கல்வி என்ற பாடத்தை நம்ம பார்க்க போகிறோம் புத்தகத்தில் கல்வியினுடைய சிறப்புகள் அதனுடைய பயன்கள் பற்றி தான் நம்ம படிக்க போகிறோம் இப்போது உலகில் பல வகையான செல்வங்கள் வந்து இருக்கலாம் ஆனால் அவற்றுள் அழியாத செல்வம் எதுனா நம்மளுடைய கல்வி செல்வம் மட்டுமே இப்போது கல்வி செல்வத்தை பற்றி நம்ம படிப்போம் உலகில் உள்ள உயிரினங்களுள் மனித பிறவி தனித்தன்மை உடையது ஏனென்றால் மனித பிறவிக்குத்தான் எதிர்காலம் சொல்லவே முடியாது பிறவிக்கு மட்டுமே என்னது நம்மளுடைய எதிர்காலம் வந்து எப்படி இருக்கும் என்பது மனுஷனுக்கு மட்டும்தான் தெரியாது அதேபோல ஒரு வாழைக்கன்று ஒரு வாழைக்கன்று வைத்தால் அது எதிர்காலத்தில் வாழை மரமாகி வாழை இலை வாழைப்பூ வாழைக்காய் வாழைப்பழம் வாழைத்தண்டு ஆகியவற்றை வந்து தரும் என்றும் வைக்கும்போதே வந்து சொல்லலாம் ஒரு செடி வைக்கும்போது என்ன சொல்லலாம் இது என்னென்ன பயன்கள் வந்து மனிதர்களுக்கு தரும் என்பது முன்னாடியே வந்து என்னென்னா சொல்லலாம் அதே போல ஒரு பசுமாடு கன்று என்றால் அது எதிர்காலத்தில் பால் தரும் என்றும் சொல்லிவிடலாம் மனிதன் எதிர்காலத்தில் என்ன ஆவான் என்றும் யாராலுமே வந்து சொல்ல முடியாது அதனால்தான் இது அருமையான பிறவி என்று சொல்கிறோம் இப்போது ஒரு வீட்டில் குழந்தை பிறந்து அக்கம் பக்கத்தில் இருப்பவர்கள் என்ன குழந்தை பிறந்திருக்கிறது என்று கேட்டால் ஆண் குழந்தை அல்லது பெண் குழந்தை என்று தான் ஒரு தாய் வந்து சொல்வாங்க அப்படி இல்லாமல் ஒரு மாவட்ட ஆட்சியர் பிறந்திருக்கின்றார் என்று சொல்ல முடியுமா கண்டிப்பாக சொல்லவே முடியாது இப்போது மகாத்மா காந்தி பிறந்தவுடனே அவரது தாயார் புத்திலிப்பாயிடம் போய் அக்கம் பக்கத்தில் இருப்பவர்கள் வந்து என்ன குழந்தை என்று வந்து கேட்டாங்க ஆண் குழந்தை என்று தான் அந்த தாய் வந்து சொல்லியிருப்பாங்க அப்படி இல்லாமல் இப்போது தான் மகாத்மா காந்தியடிகள் பிறந்திருக்கிறார் உங்களுக்கு எல்லாம் சுதந்திரம் வாங்கி கொடுக்க போகிறார் என்றா சொல்லியிருப்பார் கிடையவே கிடையாது இப்போது காலம் அறிதல் பற்றி நம்ம பார்ப்போம் உலகில் மிகவும் அருமையானது என்னவென்றால் அது காலம்தான் காலம் வந்து என்னென்ன திருப்பியும் வராது ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையில் அடிப்படையானது வந்து என்னன்னா காலம் மட்டுமே எல்லாம் போனால் வந்து வரும் மீதியெல்லாம் எனது திரும்பி வரவே வராது காலமும் நேரமும் வந்து போனால் வந்து வராது இப்போது மேசை நாற்காலி போனால் வரும் அது வந்து என்னென்னா நாற்காலி வந்து செஞ்சிடலாம் ஆனால் தீர்வு நேரத்தில் ஒரு மை ஒரு பையன் நான்கு நாட்களை வந்து வீணடித்து விட்டால் போனது போனது தான் அது வந்து அந்த நான்கு நாட்கள் வந்து எனது திரும்பியும் வராது இன்னொரு மாணவனிடத்திலே கடன் கேட்கவும் முடியாது அந்த நாட்களை வந்து எனது நாட்களை திருப்பி கொடு அப்படின்னா கேட்க தரவும் முடியாது அதே போல் ஒரு நாலு நாள் இருந்தால் கொடுடா மனப்பாணம் பண்ணிவிட்டு திருப்பி தந்து விடுகிறேன் என்றும் சொல்லவும் முடியாது என்றெல்லாம் கேட்க முடியாது இதற்கு இதற்குத்தான் காலமறிதல் கல்வி என்னும் இரண்டு அதிகாரங்கள் வந்து திருவள்ளுவர் வந்து எழுதியிருக்காங்க இப்போது அழியா செல்வத்தை பற்றி நம்ம பார்ப்போம் இந்த உலகத்தில் எல்லா செல்வமும் மறைந்துவிடும் அழிந்துவிடும் இப்போது நான் வெளியூர் சென்றபோது நண்பரை கேட்டேன் இருபத்தி ஐந்து இருபது ஆண்டுகளுக்கு முன்பு இங்கே ஒரு பெரிய ஆலமரம் இருந்தது அது எங்கே என்று அவன் கேட்டிருக்கான் அதுக்கு இது புயலின் காற்றினால் விழுந்து விட்டது என்று சொல்லியிருக்கான் அது வந்து எனது அழுகின்ற செல்வம் அதே போல் அங்கே ஒரு பெரிய கட்டிடம் இருந்தது அது எங்கே என்று கேட்டான் அதுக்கு மழை பெய்து இடிந்து விட்டது என்று பதில் வந்தது இதுவும் எனது அழகின்ற செல்வம் எதுவுமே நிலையானது கிடையாது கல்வி மட்டுமே எனது நிலையான செல்வம் இப்போது நாம் பேசும்போது அதோ போகிறாரே அந்த பத்து ஆண்டுகளுக்கு முன்பு இரண்டு லட்சம் ரூபாய் வைத்திருந்தார் இப்போது எல்லாம் செலவாகி போய் இரண்டு ரூபாய் கடன் கேட்கிறார் என்று சொல்வோம் இது வந்து அழிகின்ற செல்வம் எனது செல்வம் வந்து எனது அழிகின்ற செல்வம் பணம் காசு எல்லாமே எனது அழிகின்ற செல்வம் ஆனால் கல்வி வந்து அப்படி கிடையாது அது வந்து நிலையானது யாரும் யாராலும் எனது அழிக்க முடியாத செல்வமாக இருக்கிறது இப்போது அதோ போகிறாரே அது ஆண்டுகளுக்கு முன்பு பட்டம் பெற்றிருந்தார் இப்போது எல்லாம் செலவாகி போய் வெறும் பத்தாம் வகுப்பு ஆகிவிட்டார் என்று சொல்ல மாட்டோம் அப்படி சொல்ல மாட்டோம் ஏன்னா அவர் வந்து எனது கல்வியில் வந்து வளர்ச்சி அடைந்து ஒரு பட்டம் வாங்கியிருக்கார் அதனால் எனது கல்வி வந்து அழியாத செல்வம் கேரில் விழுசெல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றவைனா கல்வி வந்து என்னென்னா யாராலும் அழிக்கவும் முடியாது எதுவும் செய்யவும் முடியாது இது வந்து எனது அழியாத செல்வம் இப்போது ஒளி விளக்கு பற்றி நம்ம பார்ப்போம் கல்வி ஓர் ஒளி விளக்கு ஒரு விளக்கு சரியா விளக்கு வந்து எப்படி வெளிச்சம் தருதோ அதே போல கல்வி வந்து எல்லாருக்கும் வெளிச்சம் தரும் இப்போது அதாவது இருக்கும் இடத்தில் ஒளிமயமாக ஆக்குவது அதனுடைய குறிப்பு என்னவென்றால் ஒருவன் கற்றுவிட்டால் அப்படி கற்ற கல்வியை பலருக்கும் அளிக்க வேண்டும் அப்படி பலருக்கும் ஒளி தருவது தான் என்னுடைய கல்வி ஒளி வந்து எப்படி வெளிச்சம் தருதோ அதே போல் தான் கல்வியும் அனைவருக்கும் வெளிச்சத்தை தரும் இப்போது கல்வி இல்லாத நாடு விளக்கில்லாத வீடு விளக்கில்லாத வீட்டில் யார் குடியிருப்பார்கள் வீடு இருண்டாக இருட்டாக இருக்கும் அதுபோல் கல்வி இல்லாத குடும்பத்தை யாரும் மதிக்கவும் மாட்டாங்க இப்போது கற்றவரும் கல்லாதவரும் படித்தவரும் படிக்காதவரும் பற்றி நம்ம பார்ப்போம் கல்வி அறிவு இல்லாதவர்களை திருவள்ளுவர் போல் குறை கூறியவர் வேறு யாரும் இல்லை இப்போது விலங்கோடும் மக்கள் அணையார் விலங்கு நூல் கற்றாரோடு ஏனையவர் இதன இதற்கான பொருள் கல்வி அறிவு இல்லாதவரை விலங்கு என்று என்று சொல்கிறாங்க ஏன் விலங்கு என்று சொல்கிறாங்கன்னா விலங்கு வந்து சொன்னால் கேட்காது மாடு ஒன்று தெருவில் வருகிறது என்று வைத்து கொள்ளுங்கள் ஒரு மாடு வந்து என்னது ரோட்டில் வந்து வந்துட்டுருக்கு அந்த மாட்டை பார்த்து நான் வீட்டுக்கு போகிறேன் என் பின்னாலே வா என்றால் அது வருமா கண்டிப்பாக வராது நாம் வந்து இழுத்துட்டு தான் அது வரும் ஏன்னா பச்சை பொருள் வந்து கையில் வச்சுட்டு இருந்தால் அது நம்ம சொல்கிறத வந்து கேட்கும் இன்னும் தானாக வந்து அது செய்ய வந்து செய்யாது இப்போ வந்து ஒரு பசுமாடு இருக்கிறது ஒரு பொருளை உருட்டி உருட்ட வேண்டும் என்றால் அது தானாகவே போய் உருண்டிவிடும் ஒரு பொருளை உடைக்க வேண்டும் என்றால் தானாகவே போய் உடைத்து விடும் ஒரு ஆளை முட்ட வேண்டும் என்றால் தானாகவே போய் முட்டிவிடும் இவ்வளவு கெட்ட செயல்கள் இவ்வளவு செய்த அந்த பசுமாடு பால் கொடுப்பது நல்ல செயல் ஆனால் அதை தானாக கொடுக்காது தானாகவே நம் வீட்டுக்கு வந்து எங்கேயோ சொம்பை காணுமே என்று அதுவாகவே எடுத்த பாலை வந்து பாலை வந்து கொடுத்துவிட்டும் போகாது ஏன்னா நம்ம தான் போய் என்னென்னா பால் போய்ட்டு எடுக்கணும் நல்ல செயல்கள் மனிதன் தானாக செய்ய வேண்டும் என்கிறார் வள்ளுவர் இந்த அறிவை பெறுவது தான் நம்மளுடைய கல்வி இப்போது கல்வியும் பள்ளியும் பத்தி நம்ம பார்ப்போம் கல்வி கற்பதற்காகவே குழந்தைகள் பள்ளிக்கு வந்து அனுப்புகிறாங்க பள்ளிக்கூடத்தில் ஆசிரியர்கள் இருக்கிறாங்க அவர்கள்தான் இளம் பிள்ளைகளை நல்ல குடிமகளாக மக்களாக உருவாக்க முடியும் மாணவர்களில் எத்தனையோ மருத்துவர்கள் இருப்பார்கள் எத்தனையோ பொறியாளர்கள் இருப்பார்கள் எத்தனையோ அறிவியல் அறிஞர்கள் இருப்பார்கள் அதை கண்டுபிடித்து சொல்பவர் தான் ஆசிரியர் அதை நோக்கி செலுத்துவதற்காக தான் ஆசிரியர் வந்து இருக்கிறாங்க நமது எதிர்காலத்தை உருவாக்கும் பள்ளிக்கு கோவில் என்று பெயர் வைத்தார் பாரதியார் பள்ளி தலை கோவில் செய்வோம் எங்கள் பாரத தேசம் என்று தோல் என்றார் ஏன் அப்படி சொல்றாரு பாரதி ஏனென்றால் கல்வி தான் குழந்தைகளின் எதிர்காலம் வந்து நிர்ணயிக்கப்படுகிறது அவங்க வந்து எதிர்காலத்தில் வந்து எப்படி ஆவாங்கன்னு தான் ஆசிரியர்களுக்கு தெரியும் மாணவர்கள் எல்லோரும் எதிர்காலத்தில் மேதைகளாக ஆக வேண்டும் இந்த உலகமே போற்றக்கூடிய அறிஞர்களாக ஆக வேண்டும் அதற்காக தான் கோவில்கள் ஆகிய பள்ளிக்கூடங்களில் குழந்தைகளை கொண்டு வந்து விடுகிறோம் இப்போது ஒரு ஆசிரியர் வந்து எல்லா மாணவர்களுக்கும் பாடம் சொல்லி கொடுத்தார் அவர்களுக்கெல்லாம் பத்தாம் வகுப்பு பனிரெண்டாம் வகுப்பு என்று படித்து வெற்றி பெற்றார்கள் அதற்கு பிறகு அந்த ஆசிரியர் என்ன செய்வார் அவர்களுக்கெல்லாம் வாழ்த்து கூறி நீங்கள் எல்லாம் மேலே நன்றாக படித்து கல்லூரியில் கெட்டிக்காரர் என்ற வாங்குங்கள் என்று சொல்லி கொடுத்தார் சொல்லிக் கொடுத்து அனுப்புவாங்க இப்போது அப்படி இல்லாமல் அவர்களுக்கு சொல்லி கொடுத்ததை எல்லாம் திருப்பியாக கேட்பாங்க இப்போ வந்து படித்து முடிச்சிட்டாங்க நன்றி கூறி அனுப்பிச்சாங்க ஆனால் போயிட்ட பிறகு நீங்கள் படித்ததெல்லாம் தாங்க என்று வந்து சொல்லவும் முடியாது என்னிடம் இருந்த கல்வியை எல்லாம் உங்களுக்கு சொல்லி கொடுத்து விட்டேன் எல்லா கல்வியையும் நீங்களே எடுத்து கொண்டு போய்விட்டால் அடுத்த வருபவர்களுக்கு நான் எப்படி சொல்லிக் கொடுப்பேன் நான் சொல்லி கொடுத்த கல்வியை எல்லாம் திருப்பி கொடுக்க என்றார் என்றால் கேட்பாங்க அப்படியெல்லாம் கேட்க மாட்டாங்க என்றெல்லாம் கல்வியானது கொடுக்க கொடுக்க வளரும் பணம் கொடுக்க கொடுக்க குறையும் இதுதான் கல்விக்கும் செல்வத்துக்கும் வேறுபாடு இப்போது கற்க கசடர படிக்க வேண்டிய நூல்களை நன்கு ஆராய்ந்து தேர்ந்தெடுத்து படிக்க வேண்டும் சிலர் பத்து புத்தகங்கள் எழுதுகிறார்கள் சிலர் ஐம்பது புத்தகங்கள் எழுதுகிறார்கள் ஆனால் திருவள்ளுவர் வாழ்நாள் முழுக்க ஒரே நூல் நூல்தான் எழுதியிருக்கிறார் அப்படி என்றால் எவ்வளவு சிந்தித்து சிந்தித்து எழுதியிருப்பாங்க அதுவே உங்களுக்கு புரியும் இப்போது சில நூல்களை பற்றி சிந்திக்க செய்யவே வேண்டாம் சில நூல்கள் வந்து படித்தவுடனே விளங்கும் சில நூல்களை படித்துவிட்டு ஆழமாக சிந்திக்க வேண்டும் பூமியிலே விளைகின்ற பொருட்களில் சில பூமிக்கு மேலே விளையும் கத்தரிக்காய் வாழைக்காய் கீரை இவையெல்லாம் பூமிக்கு மேலே விளையும் சில மண்ணுக்குள்ளே உண்டாகி இருக்கும் அவையெல்லாம் நாம் தான் தோண்டி எடுக்க வேண்டும் அது தான் காய்கறிகளை வந்து எப்படி என்ன தோண்டி எடுக்கிறோமோ அதே போல் சில மண்ணுக்குள் உண்டாக இருக்கும் அவற்றை நாம் தேடி எடுக்க வேண்டும் அதுபோல் நாம் படிக்கும் நூல்களை சிலவற்றில் ஒரு முறை படித்தால் போதாது மீண்டும் மீண்டும் ஆழ்ந்து படித்தால்தான் அந்த பொருள் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் அப்படிப்பட்ட நூல்களை ஆழ்ந்து ஆராய்ந்து படித்தல் வேண்டும் அதனால்தான் திருவள்ளுவர் கற்க கசடர கற்பவை என்று சொன்னார் இதை படிக்க வேண்டுமோ அதை தான் படிக்க வேண்டும் எனவே நாம் வாழ்நாள் முழுவதும் கற்போம் கற்க வேண்டியதை கற்போம் நூலில் உட்பொருட்களை உணர்ந்து கற்போம் அதன்படி நடந்து வாழ்வில் உயர்வோம் இப்போது உங்களுக்கு புரிஞ்சுருக்கும் இப்பாடத்தில் வந்து கல்வியினுடைய சிறப்புக்கள் அதனுடைய பயன்கள் பற்றி உங்களுக்கு புரிஞ்சுருக்கோம் நினைக்கிறேன் மாணவர்களே நீங்களும் உயர்ந்து பெரியாளாகி வெற்றியாளராக வாழ்த்துக்கள் நன்றி